ஹாய்ல வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2014 ரிலீஸ் ஆன கூட்டீஸ்ன்ற ஒரு ஜாலியான ஜாம்பி மூவியை தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே சின்ன பசங்கன்றவங்க ஆட்டுப்பால் அறந்தவாளுன்ற கதையா என் நேரமும் துரு துருந்தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஒன்று ரெண்டு சின்ன பசங்களை சமாளிக்கிறதுக்குள்ளேயே அவனுக்கு உயிர் போய் உயிர் வந்துடும். இதில் ஒரு ஸ்கூலில் படிக்கிற மொத்த பசங்களையும் சமாளிக்க அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதுலேயும் ஸ்கூல் படிக்கிற பசங்க ஜாம்பியாக மாறி டீச்சர்ஸையே கொல்ல பார்த்தா அந்த டீச்சர்ஸோட நிலைமை என்ன ஆகும், அதுதான் படத்தோட கதை. வாங்க, ஜாம்பியாக மாறின பசங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு டீச்சர்ஸ் படுற படாத பாட படத்துக்குள்ளே போய் பார்த்துருவோம். அதுக்கு முன்னால் 200K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு நான் போன வீடியோவில் நன்றி சொல்லியிருந்தேன். அதுக்கு வாழ்த்து சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் நான் காலமுழுக்க கடமைப்பட்டிருக்கேன்றதை சொல்லிக்கிட்டு அப்படியே நான் படத்துக்குள்ளே போயிடுறேன். படத்தை ஓப்பன் பண்ணால் ஒரு கோழி பண்ணையை காட்டுறாங்க. பண்ணையில் இருக்கிறதுலையே பாவப்பட்ட கோழியை பிடிச்ச ஒருத்தவன் அந்த கோழியோட கழுத்தை திருப்பி அதை கண்டம் பண்ண அப்புறம் அந்த கோழி கறி ஆகுது. கோழி கறியாகும் போதே நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறாங்க, அந்த கோழி ஒரு கெட்டுப்போன கோழின்னு. கறி முழுக்க புழுவாக சுற்றிட்டு இருக்கு. அது இல்லாமல் கறியில் வேறு அங்கங்கே பச்சை பச்சையாக இருக்குது. கறியை ரெடி பண்ணுறவனுங்க இதை பற்றி துளி கூட கவலைப்படாமல் கறியை மாவாக அரைச்சி அதை சிக்கன் நகட்ஸாக ரெடி பண்ணி ஊர் முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறானுங்க. இது ஒரு ஸ்கூலுக்கும் டெலிவரி பண்ணப்படுது. இப்படி டெலிவரியான நகட்ஸில் எந்த நகட்ஸ் கெட்டுப்போன நகட்ஸோ அதை ஒரு ஸ்கூல் பொண்ணு கேன்டீன்லேருந்து வாங்கி டேபிளில் உட்காந்து ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்க அந்த பொண்ணோட வாய்க்கு ஒரு க்ளோஸ்அப் வச்சு படத்தோட டைட்டிலை போட்டு அடுத்த சீனில் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அதுக்கு முன்னால் நியூயார்க்கில் இருந்தவர். இப்போ இவரோட அம்மா இருக்க ஊரில் ஒரு ஸ்கூலில் ஆக்டிங் டீச்சராக ஒர்க் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காரு. அதோட ஹீரோவுக்கு நாவல் எழுதி ரைட்டர் ஆகணுன்றதுல ரொம்ப ஆசை. ஒரு கதையும் எழுதிட்டு இருக்காரு. அப்பப்போ ஹீரோ எழுதின கதையை யாருக்கிட்டாவது கொடுத்து படிக்க சொல்லி கமெண்ட்ஸ் கேட்கறது ஹீரோவோட வழக்கம். இப்போ ஹீரோ எழுதின பாதி கதையை அவரோட அம்மா கிட்ட கொடுத்து படிக்க சொல்லி, மாதாஜி நான் எழுதின கதையை பற்றி எதுவுமே சொல்லலை, எதா இருந்தாலும் சொல்லு மாதாஜி, அப்போதான் என்னால் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்னு ஹீரோ கேட்கவே, இந்த சான்ஸ் எப்படா கிடைக்கும்னு ஹீரோவோட அம்மா வெயிட் பண்ணியிருந்திருப்பாங்க போல. அடிச்சுதுரா ஜாக்பாட்டுன்னு ஹீரோவையும் அவர் எழுதின கதையையும் கழுவி ஊத்துறாங்க. ஒரு போட்டு இருக்கான், அந்த போட்டை பேய் பிடிச்சிக்கிச்சான். அந்த போட்டை வாங்கினவனும் அந்த பேயும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களாம். இதைத்தாண்டா காலங்காலமாக காஞ்சினால காட்டிகிட்டு இருக்காங்க. இதை ஒரு புது கதன் வரை எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஒழுங்குமரியாதையே ஓடி போயிடு அப்படின்னு ஹீரோவோட அம்மா திட்டின திட்டில் ஆளை விட்டா போதண்டா சாமின்னு ஹீரோ வேலை செய்ய போகிற ஸ்கூலுக்கு கிளம்பி வர, ஸ்கூலுக்கு வெளியவே கேட் கீப்பர் ஒருத்தவன் நின்றுட்டு இருக்கான். ஸ்கூலுக்குள்ளே யார் வந்தாலும் அவங்கள பார்த்து வைஸ் பிரின்ஸிபல் கிட்ட ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இவனோட வேலை. இது இல்லாமல் பைபிள் சைடில் போதை பொருள் வித்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோ இவங்ககிட்ட 2 நிமிஷம் கடலையை போட்டுட்டு ஸ்கூல் பார்க்கிங்கில் போய் காரை நிறுத்த, ஹீரோவோட காருக்கு பக்கத்துலேயே இந்த ஸ்கூலோட பிடி வாத்தி அவரோட ஜீப் எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டு அந்த ஆள் கிளம்பி போயிடுறாப்புல. ஆனால் ஹீரோவோட காருக்கு ரெண்டு சைட்லேயும் வேறு வேறு கார் நின்றுட்டு இருந்ததுனால ஹீரோவால் அவரோட காரை விட்டு இறங்க முடியாமல் கார் டிக்கி வழியாகவே வெளியே வராரு. லேட்டஸ்ட் மாடல் காராக இருக்கும் போல் காரில் பல இடத்துல வழிகளை வச்சுருக்காங்க. எப்படியோ ஹீரோ அவரோட காரை விட்டு வெளியே வந்து ஸ்கூலுக்குள்ளே போய் இன்றைக்கி பிரின்ஸிபல் வரலன்றதுனால வைஸ் பிரின்ஸிபலை மீட் பண்ண இன்றைக்கி தான் ஹீரோ முத முறையாக டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ இந்த ஸ்கூலுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குப்பா, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதோட முதல் கட்டமாக உன்னோட ஃபோனை கொஞ்சம் கொடுப்பாப்போம் அப்படின்னு ஹீரோவோட ஃபோனை வைஸ் பிரின்ஸிபல் வாங்கி வச்சுக்கிறாரு. இந்த ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதான். அதனால் வைஸ் பிரின்ஸிபல் ஹீரோவோட ஃபோன் மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற எல்லா டீச்சர்ஸோட மொபைலையும் வாங்கி வச்சுருக்காரு. இப்போ ஹீரோவோட மொபைலையும் வாங்கி வச்சுக்கிட்டு போய் வேலையை பாருன்னு வைஸ் பிரின்ஸிபல் அனுப்பிவிட ஹீரோ டீச்சர்ஸ் ரூமுக்கு வராரு. அங்கே சில பல டீச்சர்ஸ்க்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. முதல்ல ஒரு மேக்ஸ் வாத்தி, ரெண்டாவது டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்க ஒரு பொண்ணு, அவள் தான் படத்தோட ஹீரோயின், மூணாவது இங்கிலீஷ் மிஸ்ஸு. இவங்கள்ட்ட எப்போவுமே ஒரு அலாரம் இருக்கும். நிறைய பொறுக்கி புறம்போக்க பசங்க சுற்றிட்டு இருக்காங்கல்ல, அப்படி யாராவது இவங்கள்ட்ட வந்து ஒம்பு பண்ணால் இவங்க உடனே அந்த அலாரமும் ப்ரெஸ் பண்ணிவிடுவாங்க. இவங்க எந்த லொக்கேஷன்லேருந்து ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அந்த லொக்கேஷனுக்கு இம்மிடியேட்டாக போலீஸ்காரங்க வந்துடுவாங்க. இது எல்லாத்தையும் புதுசாக வந்த ஹீரோ கிட்ட இங்கிலீஷ் மிஸ் சொல்லிட்டு இருக்க, அப்படியே பக்கத்தில் இருக்க ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஹீரோவுக்கு மட்டும் இல்லை, ஹீரோவை பார்த்த ஹீரோயினுக்கும் சேம் ஃபீலிங் தான். ஏன்னா சின்ன வயசில் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா படித்தவங்க, கிட்டத்தட்ட 15 வருஷமாக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது இல்லை. பல வருஷம் கழித்து பாலிய ஸ்நேகிதர்கள் மீட் பண்ணிக்கிட்டதும் பல கதைகளை பேசிகிட்டு இருக்க, அப்போ இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க சயின்ஸ் வாத்தி இவங்கள்ட்ட வந்து பேச்சு கொடுக்குறாரு. அந்த ஆளுக்கு பொது இடத்துல எப்படி பேசணுன்றதே தெரியாது, மற்றவங்கள்ட்ட எப்படி பேசணுன்றதுக்காகவே ஒரு புக்கு வாங்கி படிச்சுட்டு இருக்காரு. இதனாலேயே சயின்ஸ் வாத்தி சபையில் பேசுகிறத யாருமே ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பிடி வாத்தின்னு ஒருத்தவனை பார்த்துருந்தோம்ல, இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் பேசுறத பார்த்துட்டு பிடி வாத்திக்கு நவதுவாரமும் எரியுது. இந்த ஆளுக்கு ஏண்டா இவ்வளோ காண்டாகுதுன்னு பார்த்தா ஹீரோயினும் பிடி வாத்தியும் லவ்வர்ஸ் தான். தாள் கூட வேற ஒருத்தவங்க கடலை போடுறத பார்த்தா பிடிக்கு இல்லை, ஜட்டி போட்ட குழந்தைய கூட வெறுப்பாக தானே செய்யும். அந்த வெறுப்புலேயே பிடி ஹீரோவை பிடிச்சி கலாய்ச்சி விட்டுறாரு. இப்படி டீச்சர்ஸ் ரூமில் கான்வர்சேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஆரம்பத்தில் கெட்டுப்போன சிக்கனை ஒரு பொண்ணு சாப்பிட்றத பார்த்தோம்ல, அந்த பொண்ணோட மூஞ்சி முழுக்க தடிப்பு தடிப்பாக ஆகி போயிருக்கு. அவளோட கிளாஸ்லேயே படிக்கிற ரெண்டு குட்டி குசுமனுங்க, என்னாடி மூஞ்சி இது, முளைக்கட்டின மொச்சக்கொட்டை மாதிரி, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ கிளாஸ் ரூமில் வேறு வந்து உக்காந்துருக்க பாரு அப்படின்னு இந்த பொண்ணை வெறுப்பேற்றிட்டு இருக்க சமயத்தில் கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஹீரோ கிளாஸ் ரூமுக்குள்ளே வந்துடுறாரு. இதே மாதிரி மற்ற டீச்சர்ஸும் அவங்கவுங்களோட கிளாஸ் ரூமுக்கு போய் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க, ஹீரோ கிளாஸ் எடுக்க போன இடத்துல இவர் எழுதின கதையை கிளாஸில்
படிக்கிற ஒரு பையன் கிட்ட கொடுத்துட்டு, நீ எல்லாரும் முன்னாலையும் கதையை படிச்சு காட்டுப்பா, நான் இப்படி ஓரமாக உட்காந்துக்கிறேன்னு சொல்லி அந்த பையனை கதையை படிக்க சொல்லிட்டு அவன் படிக்கிற கதையை இவர் ஒரு ஓரமாக உட்காந்து ரசிச்சுட்டு இருக்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரெண்டு குட்டி குசுமனுங்க பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணை வெறுப்பேற்றினானுங்கல்ல, அந்த ரெண்டு பேர்ல இப்போ ஒருத்தவ மட்டும் சும்மா இல்லாம அந்த பொண்ணை மீண்டும் மெரியாக்கி விளையாட்டுக்கு அவரோட தலைமுடியை பிடிச்சி இழுத்தா அங்கதான் ஒரு டிஸ்ட். குட்டி குசுமா முடிய பிடிச்சி இழுத்ததுமே முடி இவன் கையோட வந்துருது. அதோட அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல, பையன் முடிய இழுத்த அடுத்த செகண்டே படக்குன்னு இந்த பையன் மேல பாஞ்சு அவன் மூஞ்சியும் இந்த பொண்ணு பிடிச்சி கடிச்சு விட, அதை பார்த்து தடுக்க வந்த ஹீரோவோட கையையும் பொறாண்டி விட்டுட்டு அந்த பொண்ணு கிளாஸ் ரூமை விட்டே ஓடிடுது. சரி, அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையோ, முதல்ல அடிப்பட்ட பையனை பார்ப்போம்னு ஹீரோ அடிப்பட்ட பையனை இந்த ஸ்கூலோட நர்ஸு கிட்ட கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்றாரு. பொண்ணு கடிச்சதுல அந்த குசுமனோட மூஞ்சி சதையே கிழிஞ்சு போச்சு. ஹீரோ இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லிட்டு அப்புறம் டீச்சர்ஸ் ரூம்ல இருந்து ஹீரோயின் கிட்ட வந்து இப்ப நடந்த கதை எல்லாத்தையும் தெளிவா ஹீரோ உட்காந்து சொல்லிட்டு இருக்க, அப்படியே ஸ்கூல் கிரவுண்ட்ல கடி வாங்கின குட்டி குசுமா கூட இன்னொருத்தவனை பார்த்தோம்ல, அவன் கிரவுண்ட் ஓரமா பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருந்தா அந்த கடிச்ச பொண்ணுகிட்டே போயிட்டு, ஏண்டி எவ்வளவு தைரியம் தான் நண்பனியே கடிப்ப, உனக்கு அவ்வளோ திமுறா அப்படி இப்படின்னு இந்த பொண்ணுகிட்ட தேவையில்லாத ஆவாசம் காட்டிட்டு இருக்க, அவனை கடிச்சுன்னு திருந்தலல்ல, இந்தா உனக்கு ஒண்ணு பிடிச்சிக்கோ அப்படின்னு இந்த பொண்ணு இவனையும் பிடிச்சி கடிச்சு விட்டுருது. இதுக்கப்புறம் தான் ரகலைகள் ஆரம்பம். அந்த பொண்ணுகிட்ட கடி வாங்கினவன் அந்த பொண்ணு எப்படி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கோ அதே மாதிரி இவனும் மாற, இவ மாறினதோட மட்டும் இல்லாம ஸ்கூல் கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்க எல்லா பசங்க மேலையும் நகத்தை வச்சு பூரி விட, இவன் மேல இருந்த வைரஸ் எல்லார் மேலையும் ஸ்ப்ரெட் ஆகி பசங்க மொத்தமும் ஜாம்பியா மாறிடுறாங்க. இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, ஜாம்பியா மாறின பசங்க சுத்திட்டு இருக்க அதே கிரவுண்ட்ல தான் பிடி வாத்தியும் பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்காரு. பின்னால சாம்பியா மாறின பசங்க கண்ணில் படுற வாத்தியாரு மிஸ்ஸுன்னு எல்லாரையும் குத்தி கிழிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ சத்தத்துலையும் இந்த ஆள் அதை பத்தி எதையுமே கண்டுக்காம பேஸ்கெட்ல பாலை தூக்கி போடணுமா, அதுக்கு பிடி வாத்தி போராடிட்டு இருக்க. வெளியே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்ட வைஸ் பிரின்சிபல் பசங்களை தடுக்கலாம்னு வெளியே வந்தா ஜாம்பிஸ் வைஸ் பிரின்சிபலை பிடிச்சி கை வேற கால் வேறன்னு தனித்தனியா பிச்சு போட்டுருது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் தான் பசங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்றத டீச்சர்ஸ் நோட்டே பண்றாங்க. ஹெல்ப்புக்கு ஆள் கூப்பிடவும் இவங்கள்ட்ட சோர்ஸ் இல்லைல்ல, போனையும் வைஸ் பிரின்சிபல் வாங்கி வச்சுட்டாரு. ஸோ இங்கிலீஷ் மிஸ் அவங்கள்ட்ட இருக்க அலாரம் பிரஸ் பண்ணி விட, அந்த கேப்ல பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருந்த பிடி திரும்பி ஜாம்பிஸா மாறி இருக்க பசங்களை பார்த்துட்டு அவுக்கு ஆயிடுறாரு. டேய் தம்பிங்களா, 1000 இருந்தாலும் நான் ஒரு வாத்தியாடுறா, உங்களை எத்தனை தடவை பிடி கிளாஸ்க்கு விளையாட கூட்டிட்டு வந்திருப்பேன், ஸோ என்னெல்லாம் கொலை பண்றது ரொம்ப தப்புடா, கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்தீங்கன்னா அப்படியே ஓடி போயிடுவேன் அப்படின்னு பிடி வாத்தி முதல்ல ஜாம்பிஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அதுங்களுக்கு என்ன புரியும், ஒரு இழவும் புரியல. ரைட்டு, இனிமேல் ஸ்பீச் வேலைக்காகாது, மான் கரத்தை தான் பெஸ்ட்டுன்னு நல்லா கொடுவா மீச வச்ச குரங்கு மாதிரி இருக்க பிடி உசுர கையில பிடிச்சிக்கிட்டு முன்னால வர பசங்க எல்லாரையும் தள்ளி விட்டு அப்படி இப்படின்னு ஓடி ஆள் எப்படியோ ஸ்கூலுக்குள்ள புகுந்து எஸ் ஆயிடுறான்ப்பா. கதவை மூடினதுனால வெளியே இருந்த ஜாம்பிஸால உள்ள வர முடியல. ஆனாலும் ஒரு சாம்பி ஸ்கூலுக்குள்ள இருக்கு. பொண்ணு கிட்ட கடி வாங்கின குட்டி குசுமனை ஹீரோ ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு நர்ஸு கிட்ட விட்டாரு இல்ல, அவன் அந்த நர்ஸை கொலை பண்ணதோட மட்டும் இல்லாம அவன் லேண்ட்லைனோட போன் ஒயர் எல்லாத்தையும் பிச்சு கடாசிடுறான். சோ லேண்ட்லைன் மூலயமாகவும் ஹெல்ப்புக்கு டீச்சர்ஸ் எல்லாம் ஆள் கூப்பிட முடியல. அப்ப இப்ப என்னதான்டா பண்றதுன்னு ஜாம்பிஸ்க்கு நடுவுல மாட்டிக்கிட்டு டீச்சர்ஸ் தவிச்சிட்டு இருக்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்கிலீஷ் மிஸ் அலாரமா பிரஸ் பண்ணாங்கல்ல, சோ ஸ்கூலுக்கு வெளியே ஒரே ஒரு போலீஸ்காரர் மட்டும் வந்து இறங்குறாரு. வந்தவருக்கு இங்க நடக்கிற பிரச்சனை தெரியல. சோ ஜாம்பிஸா மாறின பசங்களை அசால்ட்டா நினைச்சுக்கிட்டு, என்னடா எல்லாரும் கும்பலா சேர்ந்து தக்காளி சாஸ் குடிச்சிங்களா, குடிச்சிங்களே வாயை தொடச்சிங்களா அப்படின்னு கேஷுவலா பேசிக்கிட்டே ஜாம்பிஸ்க்கு பக்கத்துல வர ஜாம்பிஸ் போலீஸையே போட்டு தள்ளிடுதுங்க. இந்த பக்கம் வேற எல்லா ரூமும் லாக் ஆயிருக்கு, சோ நம்ம இருக்க இடத்துக்கு ஜாம்பிஸ் வராதுன்னு டீச்சர்ஸ் தைரியமா இருக்கிறப்போ ரூமுக்குள்ள என்ட்ரியை கொடுத்த குட்டி குசும அங்க ஒரு குட்டி கலவரத்தையே ஏற்படுத்துறான். இதுல ஒரே ஒரு லேடி டீச்சர் மட்டும் அந்த குட்டி குசுமன்ட்ட மாட்டிக்கிட்டு பலிகடா ஆயிடுறாங்க. தப்பிச்ச மீதி டீச்சர் உசுர காப்பாத்திக்கிறதுக்காக இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு ஓடி தப்பிக்க ட்ரை பண்ண, போற வழியில மத்த பசங்க மாதிரி பாதிக்கப்படாம இன்னும் பழைய நிலைமையிலே இருக்க ஒரு பையனை ஹீரோயின் லைப்ரரியில பாக்குறா. இந்த பையன்கிட்ட தான் கிளாஸ் ரூம்ல கதையை கொடுத்து ஹீரோ படிக்க சொல்லியிருப்பாரு. முதல்ல இவனை பார்த்து பயந்தாலும் அப்புறம் யோ மூலியமா எந்த பிரச்சனையும் இல்லை, பையன் நார்மலாக தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையனை டீச்சர்ஸ் இவங்க கூடவே கூப்பிட்டுக்கிட்டு வேற ஒரு ரூமுக்குள்ள போய் பதுங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் குட்டி குசும அவங்ககிட்ட ஒரு லேடி டீச்சர் மாட்டினாங்கல்ல, அவங்கள கபோர்டுக்குள்ளே வச்சு கதம் பண்ணிட்டு அப்புறம் டோர் கிட்ட வந்தவன் வெளியே இருக்க சாம்பிஸ்லாம் உள்ள வர வைக்கிற மாதிரி டோரை ஓப்பன் பண்ணிடுறான். ஸோ மொத்த சாம்பிஸும் ஸ்கூலுக்குள்ள என்ட்ரியை போட்டுருது. இப்படி உள்ள வந்த சாம்பிஸ்ல ஒரே ஒரு சாம்பி மட்டும் டீச்சர்ஸ் பதுங்க இருக்க ரூமுக்கு வெளியே போய் நிற்க, சயின்ஸ் வாத்தி உள்ள இருந்த மேனிக்கு வெளியே இருந்த சாம்பியோட மூஞ்ச பார்த்துட்டு, இது வரைக்கும் பசங்க ஏன் இப்படி மாறினாங்கன்றது டீச்சர்ஸுக்கு தெரியாம இருந்தது இல்ல, சோ இப்ப அந்த ஜாம்பியோட முகத்தை பார்த்த சயின்ஸ் வாத்தி இவங்க ஏதோ ஒரு வைரஸால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத கண்டுபிடிக்க, ரூம்ல இருந்த பிடியோ இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அவன் கையில மாட்டுறதை எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம ஸ்கூலை விட்டு வெளியே போறோம், முன்னால எந்த ஜாம்பி வந்தாலும் சரி அடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு பிளான சொல்ல,
அதுக்கு ஹீரோ மறுப்பு தெரிவிக்கிறாரு. டேய் பெணா இல்வாயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே கிரவுண்ட்ல சாம்பிஸ்ட்ட மாட்டிக்கிட்டு அல்லறி அடிச்சுக்கிட்டு உள்ள ஓடி வந்த. அவங்க உன துரத்துன வேகத்தை பார்த்தல, இதுல எப்படி நீ அவங்கள கிராஸ் பண்ணி வெளியே போக முடியும்னு நினைக்கிற? பேசாம நான் சொல்றதை கேளு. வைஸ் பிரின்சிபலோட ரூமுக்கு போய் நம்மளோட போன் எடுத்து ஹெல்ப்புக்கு யாரையாவது கூப்பிடுவோம் அப்படின்னு ஹீரோ ஒரு ஐடியாவை சொல்லிட்டு இருக்க சமயத்திலேயே குட்டி குசுமா வைஸ் பிரின்சிபலோட ரூமுக்குள்ள நுழைஞ்சு அங்கிருந்த டீச்சர்ஸோட போனை சல்லி சல்லியான்னு ஒரு கேட்டுறான். இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரியாது. இதைத்தான் பண்ணி ஆகணும்னு ஹீரோ சொல்ல, இல்ல நான் சொல்ற மாதிரி தான் பண்ணி ஆகணும்னு பிடி சொல்ல, ரெண்டு பேருக்குள்ள முரண்பாடு ஆயிடுது. அப்ப ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்ட ஹீரோயின், நீங்க ரெண்டு பேர் சொல்ற பிளானையுமே மண்ணுக்குள்ள போட்டு தான் புதைக்கணும், ரெண்டுமே செட் ஆகாது. இங்க இருக்க யாருக்குமே எதுவும் ஆகலல்ல, எல்லாரும் நல்லா தானே இருக்கும், டோரும் லாக் ஆகிதான் இருக்கு. எப்படியும் 3 மணிக்கு பசங்களை கூப்பிடுறதுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் ஸ்கூல் வாசலுக்கு வருவாங்க. அப்ப நம்ம மாடிக்கு போய் அங்க இருந்தே கையை நீட்டி அவங்கள்ட்ட உதவி கேட்போம், இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஹீரோ ஒரு வித்தியாசமா நடந்துக்கிறாரு. டேய் நல்லா தானே இருந்த, ஏன் இப்ப இப்படி பண்ற அப்படின்னு ஹீரோ கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் குட்டி குசுமான ஒரு பொண்ணு கடிக்கும் போது ஹீரோ தடுக்க போயிருப்பாரு. அப்ப அந்த பொண்ணு ஹீரோவோட கையையும் புராண்டி விட்டுருக்கும்ல, அந்த காயத்தை ஹீரோ எல்லாரும் முன்னாலேயும் காட்டுறாரு. ஏற்கனவே ஹீரோ மேல காண்டல இருக்க பிடி இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சதும் சும்மா இருப்பானா? டேய் நீ ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆனவனா, இனிமேல் எங்க கூட இருக்கவே கூடாது, ஓடி போ ஒரு ரூமுக்குள்ள அப்படின்னு பிடி ஹீரோ ஒரு ரூமுக்குள்ள போட்டு லாக் பண்ணிடுறான். மத்தவங்க ஹீரோவை பார்த்து பயந்தாலும் சயின்ஸ் வாத்தி ஹீரோவை பார்த்து பயப்படாம ஹீரோ இருக்க ரூமுக்குள்ளேயே போய் ஹீரோ மேல சில பல ஆராய்ச்சிகளை பண்ணதும் திரும்ப வெளியே வந்து எல்லாரும் முன்னாலேயும் ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறாரு. எனக்கு நல்லா தெரியும் நான் பேசுறத எவனும் மதிக்க மாட்டீங்கன்னு, ஆனா இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ எவனும் எதுவும் பேசாம கொஞ்ச நேரத்துக்கு நான் சொல்றதை கேளுங்க. 1, பசங்களை ஏதோ ஒரு வித்தியாசமான வைரஸ் தாக்கி இருக்கு. 2, அந்த வைரஸ் ஹீரோ மேல ஸ்ப்ரெட் ஆகியிருந்தாலும் பசங்களை மாதிரி ஹீரோ ஜாம்பியா மாறல, மாறவும் மாட்டாரு. ஏன்னா ஹீரோ வாந்தி எடுத்த சாம்பிளை நான் செக் பண்ணேன், அதுல ஹீரோவுக்கு வாந்தி மயக்கம் வயித்தால தான் போகுதே தவிர்த்து அவர் ஜாம்பியா மாறுறதுக்கு உண்டான எந்த அடையாளமுமே தெரியல. சோ ஹீரோவை நினைச்சு யாரும் பயப்பட வேணான்னு சயின்ஸ் வாத்தி அவர் கண்டுபிடிச்சதை வெளியே சொன்னதும் நல்லா பயன்படாத அயன் பாக்ஸ் மாதிரியே இருக்கான்ல பிடி, அவன் எது எப்படி வேணும்னா இருக்கட்டும், 3 மணிக்கு பசங்களோட பேரண்ட்ஸ் வர வரைக்கும் ஹீரோ அந்த ரூமுக்குள்ளேயே தான் இருந்தாகணும்னு இவன் ஹீரோவை ரூமுக்குள்ளேயே இருக்க சொல்லிடுறான். இப்படியே 3 மணி ஆயிடுது. பேரண்ட்ஸ் வந்துருவாங்க, அவங்கள்ட்ட உதவி கேட்கலாம்னு மொத்த பேரும் மாடிக்கு போக இவங்க நினைச்ச மாதிரியே முதல்ல ஒரு கார் வந்து நிற்கிது. காரை ஓட்டிட்டு வந்த குந்தாணி சரியான போன் பைத்தியமா இருப்பா போல. அவ காரை நிறுத்தினதும் இவங்க மாடிக்கு மேல இருந்து எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அவ்வளோ சத்தமா கத்தி சிக்னல் கொடுக்குறாங்க. ஆனா காருக்குள்ள இருந்த அந்த லேடியோ போனை காதுல வச்சவ எடுக்கவே மாட்டா. சுத்தி அவ்வளோ கலவரம் நடக்குது, அதை கூட கண்டுக்காம இவ காருக்குள்ளேயே உட்காந்து போன் பேசிட்டு இருக்க காருக்கு பக்கத்துல ஒரு குட்டி சாமி வந்து நிக்குது. வந்தது சாமின்றது கூட இந்த லேடிக்கு தெரியாம அவ போன் பேசுறதுலயே குறியா இருக்க. அப்புறம் என்ன கருமாதிதான், உள்ள வந்த குட்டி சாமி காருக்குள்ள இருந்த லேடிய கண்ட துண்டமா கிழிச்சு தூக்கி போட இந்த பக்கம் டீச்சர்ஸ் நின்றுட்டு இருந்த இடத்துல ஒரு பொண்ணு மேக்ஸ் வாத்தியோட காலை திடுதுப்புன்னு வந்து பிடிச்சிருது. ஐயையோ என்னை விட்டுருமா, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலம்மா, நான் கண்ணி கழியாத பையம்மா அப்படின்னு அந்த பொண்ணு காலை பிடிச்சதும் மேக்ஸ் வாத்தி கதறோ கதறன்னு கதறிட்டு இருக்க அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியுது காலை பிடிச்ச பொண்ணும் இவங்கள மாதிரி நார்மலான ஒரு ஆள் தான். அடி மூதேவி, இதை முன்னாலே சொல்லி தொலைஞ்சிருக்க மாட்டேன், செத்த நேரத்தில் உயிர் பயத்தை காட்டிட்டே அடி அப்படின்னு மீதி சாம்பிஸ் வரதுக்கு முன்னால இப்போ புதுசாக வந்த பொண்ணையும் டீச்சர்ஸ் அவங்க கூடவே கூப்பிட்டுக்கிட்டு வேற ஒரு ரூமுக்குள்ள பதுங்க பார்க்க இவங்க ரூம் கதவை மூடுறதுக்கு முன்னாலேயே ஒரு ஜாம்பி ரூமுக்குள்ள வந்துருது. வந்தது சின்ன பையனாவே இருந்தாலும் வைரஸ் எப்போ அஃபெக்ட் ஆச்சோ அப்பவே சின்ன பையன் செத்து உள்ள இருக்க ஜாம்பின்ற விலங்கு வெளியே வந்துருச்சு. அதனால வந்தது சின்ன பையன்லாம் பாவம் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ பீட்டி வாத்தி கையில் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்து கொடுத்தா ரூபாருங்க 4 ஷாட்டு அந்த ஜாம்பி தரையோட தரையா ஒட்டிக்குது. இதை பார்த்த சுற்றி இருக்க டீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியோ செத்து போன சாமி ஒன்று இவங்க கையில் கிடச்சிருக்குல்ல, இதை வச்சு எதனால் பசங்களுக்கு இப்படி ஆயிருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம்னு சயின்ஸ் வாத்தி இவருக்கு கிடைச்ச அந்த சாம்பியை அறுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க இந்த பக்கம் புதுசாக ஒரு பிரச்சனை உருவாகுது. இப்போ புதுசாக ஒரு பொண்ணு இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணால அவளுக்கு எதுவும் ஆகலை, நல்லா தான் இருக்கா அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவ இடுப்புல ஒரு சாம்பி கடிச்சிருக்கிறது இப்பதான் ஹீரோயினுக்கு தெரியுது. எப்படி சாம்பி கடிச்சதுன்னு கேட்டா அவ ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்றா, ரொம்ப நேரம் ஆகி வேணும் சாம்பி ஆகலல்ல, சோ உனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ பாத்ரூமுக்குள்ள போய் இதை கழுவிட்டு வான்னு ஹீரோயின் அந்த பொண்ணை தனியா பாத்ரூமுக்குள்ள அனுப்பி வைக்க இந்த கேப்லயே சயின்ஸ் வாத்தி சாம்பி அறுத்து ஆராய்ச்சி பண்ணாருல்ல, அந்த ஆராய்ச்சியை முடிச்சுட்டு அவரோட ஆராய்ச்சி ரிசல்ட்ஸ எல்லாரையும் நிக்க வச்சு சொல்லிட்டு இருக்காரு. முதல் விஷயம், சயின்ஸ் வாத்தி ஏற்கனவே சொன்னது தான், பசங்க வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது எந்த விதமான வைரஸ்ன்றதே தெரியல. அந்த வைரஸ் முதல்ல பசங்களோட மூளையில் இருக்க செல்ஸ் அழுகுது, இதனாலேயே மூளை கருப்பு கலரில் மாறிடுது. மூளை யோசிக்க முடியாமல் செயலிழந்ததுனால தான் பசங்க சாம்பிஸாக மாறியிருக்காங்கன்ற விஷயத்தையும் சயின்ஸ் வாத்தி சொல்ல, எல்லாம் ஓகேப்பா, ஹீரோவையும் சரி புதுசாக வந்த பொண்ணையும் சரி ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணுச்சுல்ல, ஏன் இவங்க ரெண்டு பேர் மட்டும் சாம்பியாக மாறலை அப்படின்னு ஹீரோயின் லாஜிக்கான ஒரு கேள்வியே கேட்குறா.
அதுக்குண்டான பதில தெரிஞ்சுக்க, பாத்ரூம் கிட்ட போன சயின்ஸ் வாத்தி உள்ள இருந்த பொண்ணு கிட்ட, சார் இப்படி கேக்குறேன்னு கோச்சிக்காதமா, நீ வயசுக்கு வந்துட்டியான்ற கேள்வியை கேட்டதும் அந்த பொண்ணும் ஆமான்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் சயின்ஸ் வாத்திக்கு தெரியுது, இந்த வைரஸ் பருவத்துக்கு வராத பசங்களை அட்டாக் பண்ணாதான் அவங்க ஜாம்பியா மாறுவாங்க. பருவத்துக்கு வந்தவங்க மேல இந்த வைரஸ் அஃபெக்டே ஆனாலும் இவங்களுக்கு வாந்தி மயக்கம் மட்டும்தான் வருமே தவிர்த்து இவங்க ஜாம்பிஸா மாற மாட்டாங்க. இந்த விஷயத்த சயின்ஸ் வாத்தி மீதி பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்க, பவர் சப்ளை ரூம்ல இருந்த குட்டி குசும சும்மா இல்லாம ஸ்கூலோட ஒட்டுமொத்த பவரையும் கட் பண்ணிடுறான். ஏற்கனவே கதிகலங்கி போயிருந்த டீச்சர்ஸ்க்கு பவர் கட் ஆனதும் இன்னும் கிருகிருன்னு ஆயிடுது. இது பத்தாதுன்னு இவங்க கூட ஒரு பையனை வச்சிருந்தாங்கல்ல, அவனுக்கு டயபெட்டிக்ஸ் வியாதி இருக்கும் போல, ஸோ சாப்பிடலன்னதும் அவன் வேற கிறங்கி போய் கீழே விழுந்துடுறான். இவனுக்கு சாப்பிட கொடுக்க இவங்க இருக்க ரூம்ல எதுவுமே இல்லை. ஆட போங்கடாடே, எல்லாம் ஒரு சேர அடிச்சா ஒரு மனுஷன் என்னதான்டா பண்ணுவான், இன்னைக்கு மண்ணுக்குள்ள போறது உறுதி அப்படின்னு இவங்க முடிவே பண்ண நேரத்துல தான் தெய்வம் மாதிரி ஒரு ஆள் இவங்க இருக்க இடத்துக்கு வராரு. அவர் இந்த ஸ்கூலோட வாட்ச்மேன். படத்தோட ஆரம்பத்தில் கேட் கீப்பர்னு ஒருத்தவனை பார்த்தோம்ல, போதைப் பொருள் விற்கிறவன், அவன் வேற ஒருத்தவன். அவன் ஸ்கூலில் நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு இன்னமும் பயந்து போய் காருக்குள்ளேயே தான் உட்காந்துருக்கான். இப்போ வந்திருக்கிறது வேற ஆள். இவர்கிட்ட ரகசியமாக பதுங்கிறதுக்கு ஒரு இடமும் இருக்கும் போல. வந்தவர் அந்த இடத்துக்கு எல்லாரையும் கூறிட்டு போக, ஜாம்பிஸ் இங்கே வரத்துக்கு முன்னாலேயே நம்ம ஆளுங்க வாட்ச்மேன் கூறிட்டு போன இடத்துல பதுங்கிடுறாங்க. இங்கேயே ரொம்ப நேரம் இருக்க முடியாது, டயபெட்டிக்ஸால் பாதிக்கப்பட்ட பையனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தாகணும். டீச்சர்ஸ் ரூமில் வெண்டிங் மிஷின் ஒன்று இருக்கிறத ஹீரோ பார்த்துருப்பாரு. நம்ம அந்த மிஷினில் பணத்தை அனுப்புனா உள்ளே இருக்கிறது வெளியே வந்து விழும்ல, இப்போ கூட நம்ம நாட்டு கவர்மெண்ட்டு சோமபானத்துக்காக இதே மாதிரி ஒரு மிஷினை வச்சுட்டு பாருங்கள், பட் அதில் வெளியே வர்றது வேறு. இது ஸ்கூலுன்றதுனால அந்த மிஷின்லேருந்து ஸ்நாக்ஸ் மட்டும்தான் வெளியே வரும். இப்போ இவங்க இருக்க ரூம்லேருந்து வெண்டிலேட்டர் கேப் வழியாக டீச்சர்ஸ் ரூமுக்கு போய் அங்கே இருக்க ஸ்நாக்ஸ் எடுக்கிறது தான் ஹீரோவோட பிளானு. இதை ஹீரோ சொன்னதுமே டீச்சர்ஸ் ரூமுக்கு பக்கத்துலேயே தான் வைஸ் பிரின்ஸிபல் ரூமும் இருக்குது, ஸோ கையோட கையாக ஸ்நாக்ஸ் எடுக்க போகிறப்போ வைஸ் பிரின்ஸிபலோட ரூமுக்கு போய் நம்ம மொபைலையும் எடுத்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும்னு ஹீரோ இன்னொரு ஐடியாவை சொல்கிறான். ஐடியாலாம் நல்லா தான் இருக்குது. இப்போ அந்த ஏர் டக்ட்டுக்குள்ளே யார் போகிறதுன்ற கேள்வி வரப்போ வேறு யார், நீ தான் போனோம்னு மொத்த பேரும் ஹீரோவை மேலே ஏற்றி விட்டுடுறாங்க. சரி இன்னும் போகிறதா ஒத்துக்கிட்ட ஹீரோ போகிறதுக்கு முன்னால் இவர் எழுதின பாதி நாவலை மேக்ஸ் வாத்திக்கிட்ட கொடுத்துட்டு, இது என் உயிருக்கு மேலடா, கொஞ்சம் இதை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லவே நல்லா பல்லு முளைக்காத பண்ண முயல் மாதிரி இருந்துக்கிட்டு பெரிய பொன்னியின் செல்வன் நாவல் எழுதியிருக்காரு இவர், இதை வேற பத்திரமா பார்த்துக்கணுமா, தச்சு போய் தொலை அப்படின்னு மேக்ஸ் வாத்தி நாவலை வாங்கிட்டு ஹீரோவை டட்டுக்குள்ளே ஏற்றி விட்டுடுறாரு. ஹீரோ உள்ளே போன கொஞ்ச நேரத்துலேயே பாவ மனுஷன் தனியாக போயிருக்காரு, அவருக்கு ஹெல்ப் பண்ண ஆள் வேணும் இல்லையா, ஸோ நானும் ஹீரோ கூடவே ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு ஹீரோயின் ஆட்டம் பிடிக்கிறான். பிடி வாத்தி வேணான்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. நான் போயே திருவன்னு டக்டுக்குள்ளே இருந்த ஹீரோயின் ஒரு வழியாக ஹீரோ கூட வந்து சேர, இவங்க டக்டில் போயிட்டு இருக்க ரூட்லேயே அங்கங்கே ஒரு ஒரு ரூம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ரூம்லையும் ஒரு ஒரு சாம்பி ஆட்சி பண்ணிட்டு இருக்கு, அது கண்ணில் எதுவும் பற்றக்கூடாதுன்னு ஹீரோவும் ஹீரோயினும் மூச்சு கூட விடாம கப்பு சிப்புன்னு டக்டுக்குள்ளேயே பொறுமையாக பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு நகர்ந்து போய் டீச்சர்ஸ் ரூம் இருக்க இடத்துக்கும் வந்துடுறாங்க. ஹீரோ காசை எடுத்து வெண்டிங் மிஷினில் காசை போட்டால் இழவு எடுத்த மிஷினை அந்நேரம் பார்த்து காசை உள்ளே எடுத்துக்க மாட்டேங்குது. ஒரு பக்கம் ஹீரோ மிஷின் கிட்ட போராடிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் ஹீரோயின் நமக்கு டைம் அதிகமாக இல்லடா, நீ இதை பார்த்துட்டு நான் வைஸ் பிரின்ஸிபல் ரூமுக்கு போய் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு இவன் டக்டுக்குள்ளே ஏறி வைஸ் பிரின்ஸிபல் ரூமுக்கு போயிட்டு இருக்கா. ஹீரோ எவ்வளவோ பணத்தை உள்ள அனுப்பியும் மிஷின் அந்த பணத்தை எடுத்துக்க மாட்டேங்குது. அந்நேரம் பார்த்து சைக்கிளில் ஒரு ஜாம்பி இங்கே என்ட்ரியை போட ஹீரோ மிஷினில் பணத்தை விட்டமே இன்னைக்கு மிஷினுக்கு பக்கத்தில் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த பக்கம் வைஸ் பிரின்ஸிபலோட ரூமுக்கு போனா இல்லையா ஹீரோயின், அங்கே இருக்கிற ஃபோனெல்லாம் தான் ஆல்ரெடி குட்டி குசும எடுத்து உடச்சிட்டானே, ஸோ ஃபோன் சுக்குநூறாக உடஞ்சி போய் கிடக்கிறத பார்த்துட்டு இங்கே வந்ததுக்கு வராமலே இருந்திருக்கலாம் போலயே அப்படின்னு வெறியான ஹீரோயின் டக்டுக்குள்ளே ஏறி டீச்சர்ஸ் ரூம் இருக்க இடத்த நோக்கி போயிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோ பணத்தை மிஷின்லேயே விட்டுட்டாருல்ல, அவ்வளோ நேரமாக பணத்தை உள்ளே எடுத்துக்காத மிஷின் இப்போ திடீர்னு பணத்தை உள்ளே எடுத்துக்கிட்டு ஒரு சவுண்டை கொடுக்க, இந்த சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருந்த ஜாம்பி காது கிழிகிற அளவுக்கு கத்த, இது மீதி ஜாம்பிஸ்க்கு கொடுக்குற சிக்னல் போல. ஜாம்பி கத்தினதை கேட்டதுமே மொத்த ஜாம்பியும் படையெடுத்து இங்கே வந்துட்டு இருக்கானுங்க. அதுக்குள்ளே மிஷின்லேருந்து வெளியே வர ஸ்நாக்ஸ் எடுத்த ஹீரோ டக்டுக்குள்ளே ஏறி ஹீரோயினோட சேர்ந்து விறுவிறுன்னு போயிட்டுருக்காரு. போகிறவங்க மீதி பேர் இருக்க இடத்துக்கு டேரெக்டாக போனாங்கன்னா இவங்களுக்கு பின்னாலேயே வர ஜாம்பி அங்கே இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிடும்ல, அதனால் எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸை மட்டும் அந்த பக்கம் தள்ளிவிட்ட ஹீரோ, டேய் படப்படியாக வரானுங்க முடிஞ்சால் தப்பிச்சுக்கோங்கன்னு சிக்னலை கொடுத்துட்டு இவரும் ஹீரோயினும் வேற ஒரு ரூமுக்குள்ளே போய் அந்த டக்ட் வழியாக எந்த ஜாம்பியும் வெளியே வராத மாதிரி ஒரு பெரிய டேபிளை டக்ட்டுக்கு பக்கத்தில் வச்சிடுறாங்க. இந்த பக்கம் பிடி வாத்தியும் அவங்க இருக்க இடத்துல டக்ட் வழியாக எந்த ஜாம்பியும் வந்துடக்கூடாதுன்னு அந்த டக்டை சீல் பண்ணிடுறாரு. திரும்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் ஒரு யோசனையில் இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ரூமுக்குள்ளே போனதாக சொன்னோம்ல, அது இந்த ஸ்கூலோட மெடிக்கல் ரூமு, நம்ம இருக்கிறது இந்த ரூமில் தான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஹீரோவோட மண்டைக்குள்ளே ஒரு மணி அடிக்குது. எப்படியும் இந்த ரூமில் மயக்க மாத்திரை இருக்குல்ல, பேசாமல் அந்த மயக்க மாத்திரையை ஜாம்பிஸ் கிட்ட கொடுத்து அவங்கள மயக்கமாக்கிட்டு தப்பிச்சா என்ன, இருந்தாலும் இதை எல்லாருக்கெல்லாம் கொடுக்க முடியாது, ஓரளவுக்கு சில பேருக்கு கொடுத்து மேட்ச் பண்ணலாம், பட் இப்படி ஒரு பிளானை போட்ட ஹீரோ வாக்கி டாக்கியில் பிடி வாத்திக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு, நீ இதுக்கு முன்னால் ஒரு ஐடியா கொடுத்தல, யார் வந்தாலும் அடிச்சு தூக்கி போட்டுட்டு போக வேண்டியதானே, அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம், ஸோ அதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்றத சொன்னதுக்கப்புறம்
ஹீரோ அவர் இருந்த ரூம் டோரை பொறுமையா திறந்து ரூமுக்கு வெளியே இருந்த ஜாம்பிஸ்க்கு முன்னால மயக்க மாத்திரையே தூக்கி போடுறாரு. ஜாம்பிஸ்க்கு தெரியுமா இது என்ன மாத்திரைன்னு? ஏதோ ஒண்ணு வந்து விழுது, எதா இருந்தாலும் ஒரு கை பாத்திர வேண்டியதான்னு அந்த இடத்துல இருந்த ஜாம்பிஸ் ஹீரோ தூக்கி போட்ட மாத்திரையே வேட்டையாடிட்டு இருக்க, இந்த பக்கம் பிடி வாத்தியோட தலைமையில அவர் கூட இருந்த டீச்சர்ஸ் கையில எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாத்தையும் வெப்பனா எடுத்து வச்சுக்கிட்டு போருக்கு ரெடி ஆயிடுறானுங்க. அந்த பக்கம் ஹீரோவோட ரூமுக்கு வெளியே இருந்த ஜாம்பிஸ் ஹீரோ தூக்கி போட்ட மயக்க மாத்திரையை சாப்பிட்டதுனால எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துருதுங்க. ஸோ ஹீரோவும் இந்த ரூம்ல இருந்து வெளியே வந்து மீதி பேர் கூட சேர்ந்துடுறாரு. மொத்த பேரும் பயமறியா கூட்ட மாதிரி இவங்க கண்ணுக்கு முன்னால எந்த ஜாம்பி வந்தாலும் ஒரே அடியில அதோட மண்டையை அடிச்சு பொழந்துட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்க ஸ்கூலுக்கு உள்ள இருந்த ஜாம்பிஸ் எல்லாம் பொழந்துட்டு ஸ்கூலை விட்டு வெளியே வந்தா கிரவுண்ட்ல தான் ஜாம்பிஸோட சங்கமே இருக்கு. ஐயோ, இத்தனை பேரை சமாளிக்கணுமா அப்படின்னு இவங்க ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்க, வெளியே வந்த கூட்டத்தில் நல்லா வாடகைக்கு வாங்கின வளர்ப்பு பிராணி மாதிரியே இருப்பாப்பிலாம் வாட்ச்மேன் அவரை மட்டும் காணும். அவர் இன்னமும் ஸ்கூலுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு ஸ்கூலுக்குள்ளே இருக்க ஜாம்பிஸ் கிட்ட ஒரு ஜீபூம்பா மேஜிக்கே காட்டிகிட்டு இருக்காரு. ஆள் கராத்தையில் கலர் பெல்ட் வாங்கியிருப்பாரோ என்னவோ, ஜாம்பிஸ் ஒவ்வொன்றத்தையும் இந்த ஆள் அடித்து பறக்க விட்டுட்டு இருக்க, வெளியே நம்ம ஆளுங்களும் அதையே தான் பண்ணுறாங்க. காலையிலேருந்து என்ன ஓட்ட ஓட விட்டீங்க, வாங்குங்க அப்படின்னு இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஜாம்பிஸ் கிட்ட முட்டு கொடுக்குறாங்க. பட் ஜாம்பிஸோட எண்ணிக்கை வேற லெவலில் இருக்குது. ஒரு அளவுக்கு மேலே இவங்களால ஜாம்பிஸை சமாளிக்க முடியல. நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட பீட்டி சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே கார் சாவியை ஹீரோ கிட்ட தூக்கி போட்டுட்டு, ஜாம்பிஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ மீதி பேரை மட்டும் சேஃப்டியாக கூறிட்டு போ, அப்புறம் ஹீரோயின் முக்கியம் பிகிலே அவளை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு அதை மட்டும் அழுத்தி சொன்ன பீட்டி, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் போங்கன்னு சொன்ன பீட்டி இவர் ஜாம்பிஸ்ட்ட மாட்டிக்கிறாரு. அவரை காப்பாற்றவும் முடியல, இப்போதைக்கு வேற வழியும் இல்லை. ஸோ ஹீரோ மீதி பேரை மட்டும் கூட்டிக்கிட்டு காரை எடுத்துடுறாரு. இந்த ஊரில் ஒரு பயம் கூட இல்லை, எல்லா இடத்துலையும் ஜாம்பி அட்டாக் ஆகிருக்கும் போல, பேசாமல் இந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு போயிடுவோம்னு இந்த ஊர்லேருந்து பக்கத்து ஊரை நோக்கி ஹீரோ காரில் போயிட்டு இருக்கப்போ அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. படத்தோட ஆரம்பத்துலேருந்து குட்டி குசுமான்னு ஒருத்தவனை பார்த்துட்ருக்கோம்ல, இவங்க காரில் ஏறுறாங்கன்றது தெரிஞ்சதுமே அவன் காருக்கு மேலே ஏறி படுத்துட்டான் போல. இப்போ மேலே இருந்தவன் கார் ஓட்டிகிட்டு இருந்த ஹீரோவோட கழுத்தை பிடிக்க பதட்டத்தில் ஹீரோ அடித்த சடன் பிரேக்கில் பயபுள் ஆர்லேயே பறந்து கீழே விழுது. கொப்பா மவனே நீங்க ஒன்று உடுறதாவே இல்லடான்னு கீழே விழுந்த குட்டி குசுமம் பார்க்கும். காரை ரிவர்ஸ்லேயே எடுத்துகிட்டு போன ஹீரோ மரத்தோட மரமாவன மோத வச்சு அவனை அங்கேயே மறுகையாக்கிடுறாரு. இதுக்கப்புறம் எந்த தொலையும் இல்லடா எப்பான்னு தப்பிச்சு எல்லாரும் பக்கத்து ஊருக்கு போனா அந்த ஊரோட நிலைமை இந்த ஊரோட கொடூரமா இருக்கு. அதோட அங்க இருக்க ஒரு டிவி ஷோரூம் ஒண்ணுல டிவியில நியூஸ் ஓடிட்டு இருக்கிறத சயின்ஸ் வாத்தி பாக்குறாரு. அடையாளம் தெரியாத வைரஸ் ஒண்ணு இந்த நாடு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, இதனால சின்ன பசங்க ஜாம்பியா மாறி இருக்காங்க. சோ வீட்டை விட்டு யாருமே வெளியே வராதிங்க, இந்த வைரஸ் உருவாகிறதுக்கு காரணம் கெட்டு போன சிக்கனை வச்சு செஞ்ச சிக்கன் நகட்ஸ்னாலதான் அப்படின்ற நியூஸை சயின்ஸ் வாத்தி பார்த்ததும், ஓ நகட்ஸ்னாலதான் அந்த பிரச்சனையா, எனக்கு மட்டும் அந்த கெட்டு போன நகட்ஸ் கிடச்சிதுன்னு வையன், வைரஸ் எப்படி உருவாச்சுன்றதையும் அந்த வைரஸ் எப்படி தடுக்கிறதுன்ற வேக்சினையும் நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சயின்ஸ் வாத்தி மீதி பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். கொக்கா மக்கா அப்போன்னு பார்த்து இவங்க எதிர்பாராத நேரத்தில் இவங்களுக்கு பின்னால் இந்த ஊரில் இருக்க ஒட்டுமொத்த சாம்பியும் கும்பல் கூடி நிற்கிது. அட ராமா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலையே, இதை எப்படியாவது விரட்டி தொலைங்களேண்டா அப்படின்னு புலம்பிக்கிட்டு அந்த சாம்பிஸ்க்கு பயந்து மொத்த பேரும் ஒரு பில்டிங்குள்ளே நுழையிறாங்க. இந்த பில்டிங்குள்ளே ஏதோ ஒரு பார்ட்டி நடந்திருக்கு, அங்கே கெட்டு போன சிக்கன் நகட்ஸும் இருக்குது, அதை சாப்பிட்டதுனால தான் அங்கே இருந்த பசங்க ஜாம்பிஸாக மாறி இருக்காங்க. பெரியவங்க ஜாம்பிஸாக மாறல, அவங்களோட டெட் பாடிஸ் அதே இடத்துல இருக்கிறத நம்ம ஆளுங்க பார்க்குறாங்க. இப்போ சயின்ஸ் வாத்தி கேட்டது கெட்டு போன நகட்ஸு தானே, அது இருந்தால் வேக்சின் கண்டுபிடிச்சிடலாம்னு சொன்னார். ஸோ கிடைச்ச ஒரு நகட்ஸு சாம்பிளுக்காக இவர் எடுத்து வச்சுக்க, இன்னமும் ஜாம்பிஸோட தொல்லை ஒழியில, இவங்க தப்பிச்சு பதுங்கி இருக்க இடத்துலயே எக்கச்சக்கமான ஜாம்பிஸ் இருக்கு, இதுக்கு மேலே அதுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதரா, உசுறு தானே, போனா போயிட்டு போட்டும் போ அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்க நேரத்தில் தான் நல்லா பழம்பெரும் பள்ளிவாள் மாதிரியே மிஸ் வச்சு சுத்திட்டு இருப்பான்ல பீட்டி, அவங்க எத்தான் இங்கே நுழையிறான், டேய் நீ எப்படுறாங்க சாம்பிஸ்ட் இருந்து தப்பிச்ச அப்படின்னு மொத்த பேரும் ஷாக்காக, அதெல்லாம் தட்டி தூக்கிடுவோம்ல அப்படின்னு பீட்டி சொல்லிட்டு இருக்க, பீட்டி மட்டும் இல்லாமல் வாட்ச்மேனும் இங்கே தான் இருக்கான். ஆரம்பத்தில் கேட் கீப்பர்னு ஒருத்தவனை பார்த்தோம்ல, அவனோட வேனில் தான் அந்த ஊர்லேருந்து இவங்க தப்பிச்சு பீட்டியோட காரில் இருக்க ஜிபிஎஸை ட்ராக் பண்ணி இந்த ஊருக்கு வந்தே இருக்காங்க. எப்படியோ தப்பிக்க ஒரு வழி கிடச்சிருச்சுன்னு பீட்டியை பார்த்ததும் உள்ளே இருந்த எல்லாரும் பில்டிங்கை விட்டு வெளியே வந்து கேட் கீப்பரோட வேனில் ஏறி உட்கார, வெளியே இருந்த பீட்டி பசங்களாம் தண்ணி அடிக்கிற கன் ஒன்று வச்சு விளையாடுவாங்கல்ல, அந்த கண்ணை வச்சு ஜாம்பிஸ் மேலே தண்ணியவா அடிச்சிட்டு இருக்கான், டேய் சாதா தண்ணியை வச்சு அந்த ஜாம்பிஸ் எதுவும் பண்ண முடியாதரா, கிளம்பி வா நம்ம போயிடலாம் அப்படின்னு ஹீரோ பீட்டியை கூப்பிடுறப்போ, தம்பி உனக்கு என்ன விஷயம் புரியல, நான் அடித்தது சாதாரண தண்ணி இல்லை, இப்போ அது என்னன்னு தெரியும் பாரு அப்படின்னு பேசிக்கிட்டே கூலிங் கிளாஸ் எடுத்து மாட்டின பீட்டி, இவன் தண்ணி அடித்த இடத்துல வத்தி குச்சியை கிழிச்சு போட இடம் மட்டும் இல்லாமல் ஜாம்பிஸ் மேலேயும் தீ பற்றிக்கிட்டு குபு 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 குபுன்னு எரியுது. ஸோ இவன் அடித்தது தண்ணி இல்லை பெட்ரோல். ஆக இங்கேருந்த ஜாம்பிஸ்க்கு சமாதி கட்டினதும் எல்லாரும் வேனில் ஏறி கிளம்புறாங்க. எப்படியும் சயின்ஸ் வாத்திக்கு சிக்கன் நகட்ஸோட சாம்பிள் கிடச்சிருச்சுல, அதை வச்சு அவர் வேக்சின் உருவாக்கிடுவார். இதுக்கப்புறம் ஜாம்பிஸ் தொலையும் இருக்க போகிறதில்ல, கதம் கதம் அப்படின்றத காட்டிட்டு அதோட படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல படத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. எப்படி பண்ணியிருக்கான்றதை
மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.